மெக்சிகோவில் விமான நிலையம் கட்டுவதற்கு குழி தோண்டிய போது ஏராளமான பனியுகத்தைச் சேர்ந்த மாமுத் யானைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நவீன யானைகளின் உறவினர்களான மாமுத்களின் புதைப்படிவ எலும்புக்கூடுகள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பூமி பரப்பு முழுவதும் பனிப்படலம் போர்த்தியிருந்த பனியுகத்தில் வாழ்ந்த பிரம்மாண்ட விலங்கு மாமுத் யானைகள். உடல் முழுவதும் வளர்ந்த நீண்ட ரோமங்கள், மிகப்பெரிய வளைந்த தண்டங்களுடன் கம்பீரமாக வாழ்ந்த மாமுத் யானைகள் ஐரோப்பிய கண்டம் மற்றும் வட அமெரிக்க கண்டம் முழுவதும் பரவியிருந்தது. காலநிலை மாற்றத்தால் அழிந்ததாக கருதப்படும் மாமுத் யானைகளின் எலும்புக்கூடுகள் ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் சைபீரியாவில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மெக்சிகோ விமான நிலைய கட்டுமானத்துக்காக நிலத்தை தூண்டிய போது மாமுத் யானைகளின் எலும்புக்கூடுகள் கிடைத்தன. அதன் பிறகு அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை தோண்டியதில் 100க்கும் மேற்பட்ட மாமுத் யானைகளின் எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. இதனால் மெக்சிகோ விமான நிலையம் புதிய அடையாளத்தை பெற்றுள்ளது. பேசிய மெக்சிகோ தொல்லியல் நிபுணரான ரூபன் மேக்சனில்லா புல்வெளிகளும் ஏரிகளும் நிறைந்திருந்த இந்த பகுதிக்கு 24,000 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய அளவிலான மாமுத் மந்தைகள் இடம்பெயர்ந்து வந்தன என்று, ஆனால் பெரும்பாலான மாமுத்கள் ஏரியின் சேறு சகதிகளில் சிக்கி இறப்பை தழுவின என்றும் தெரிவித்தார். மேலும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் 20 டன் எடை கொண்ட மாமுத் யானைகளை மிகச்சிறிய கூர்மையான அம்புகள் மற்றும் ஈட்டிகளை கொண்டு கொன்றதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன என்றார். பூமி பரப்பில் அமெரிக்கா மற்றும் சைபீரியாவுக்கு அடுத்து மெக்சிகோவில் தான் அதிக அளவு மாமுத் எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளதாகவும், இங்கு கிடைக்கும் மாமுத் எலும்புக்கூடுகளை கொண்டு விமான நிலைய முனையத்தில் அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் கூறியுள்ளார்.